So now earlier memory and storage path kondrukam. So the இரண்டு வகையான நினைவகங்கள் இருக்குன்னு சொல்லி பார்த்தனாங்கள் அதாவது கம்ப்யூட்டர் மெமரி துணை நினைவகம் ஓ செகண்டரி மெமரி என்று சொல்லி பார்ப்போம் துணை நினைவகம் ஓ செகண்டரி மெமரி ஓ அல்லது சொல்லுவோம் ஆக்சிலரி ஸ்டோரேஜ் என்று சொல்லுவோம் துணை நினைவகம் இப்போ இந்த துணை நினைவகம் என்று சொன்னால் இது நாங்கள் எங்களுக்கு தேவையான தரவுகளை சேமித்து வைக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுற அந்த நினைவகங்கள் அந்த ஸ்டோரேஜ் தான் சொல்லுவோம் செகண்டரி ஸ்டோரேஜ் ஓ ஆக்சிலரி ஸ்டோரேஜ் அதாவது எங்களுக்கு தேவையானது ரைட் அப்போ இங்கே தமிழில் சொல்லியிருக்கேன் பாருங்க துணை நினைவகம் அல்லது துணை தேக்கம் தரவுகளையும் தகவல்களையும் நிலையாக தேக்கி வைக்கும் துணை இருப்பாகும் அதாவது இங்கே சேவன் நாங்கள் எதிர்கால தேவைகள் இருக்கு நாங்கள் சில வேலைகளை செஞ்சு கொண்டிருப்போம் அந்த வேலைகளை வந்து அந்த செய்யப்பட்ட தரவுகள் அது தகவல்களை எங்களோட எதிர்கால தேவைக்கு ஏற்ப நாங்கள் நிலையாக பெர்மனண்டாக சேமித்து வைக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுற நினைவகங்கள் தான் சொல்லுவோம் துணை நினைவகம் ஓ செகண்டரி ஸ்டோரேஜ் என்று சொல்வோம் ஓகே ஸோ இது புறத்தேக்கம் எனவும் அழைக்கப்படும் உள்ளே கணனி தொகுதிக்கு தொடுக்கப்படும் தேக்க சாதனங்கள் போன்றே புறத்தே கணனிக்கு தொடுக்கக்கூடியதும் அங்குமிகம் கொண்டு சேர்க்கும் துணை தேக்க சாதனங்கள் அதாவது ஸோ இந்த செகண்டரி மெமரி அதாவது ஆக்சிலரி ஸ்டோரேஜை பார்த்தோம்னு சொன்னால் இதை வந்து சில நேரம் அந்த நாங்கள் அன்றைக்கு பார்த்தனாங்கள் கம்ப்யூட்டர் கேசிங் அந்த பாக்ஸ் அதுக்குள்ளேயும் ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் அல்லது வெளியில் கலட்டி எங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி ரிமூவ் பண்ணக்கூடிய மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி ரிமூவ் பண்ணக்கூடிய மாதிரியும் இந்த நினைவகங்கள் இருக்குது ஓகே ரைட் ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா வந்திருக்கும் அதாவது செகண்டரி மெமரி அல்லது ஆக்சிலரி மெமரி என்று சொன்னால் என்னென்னு தெரியும் அதாவது எங்களோட தேவைகள் எங்களோட எதிர்கால தேவைகருதி தகவல்களை அல்லது தரவுகளை நிரந்தரமாக நிலையாக சேமித்து வைப்பதற்கு பயன்படுத்தப்படுற தேக்க சாதனங்கள் தான் சொல்லுவோம் துணை நினைவகம் அல்லது ஆக்சிலரி ஸ்டோரேஜ் ரைட் ஸோ இந்த துணை தேக்க நினைவகங்கள் அதாவது செகண்டரி ஸ்டோரேஜுக்குள்ள வந்து மூன்று வகையான ஸ்டோரேஜ் டிவைசஸ் இருக்குது அல்லது மூன்று வகையான இந்த துணை தேக்க சாதனங்களை மூன்று வகையாக பயன்படுத்துகிற இந்த மூன்று வகையும் என்னென்னு சொன்னால் அங்கே பயன்படுத்தப்படுற மெயின் டெக்னாலஜியின் அடிப்படையில் மெயின் கம்போனன்ட் அதாவது பிரதான கூறின் அடிப்படையில் இந்த துணை தேக்க சாதனங்களை நாங்கள் மூன்று வகைக்குள்ளே அடக்கலாம் அதில் முதலாவது இந்த இருக்கு கிரீன் கலரில் காட்டியிருக்கேன் காந்த ஊடக சாதனம் அல்லது தமிழ் இங்கிலீஷில் சொல்லுவோம் மேக்னெட்டிக் மீடியா டிவைசஸ் மேக்னெட்டிக் மீடியா டிவைசஸ் அவ்வாறு இரண்டாவது வகையாக நாங்கள் குறிப்பிடலாம் ஒளியியல் ஊடக சாதனங்கள் அது சொல்வது ஆப்டிக்கல் மீடியா டிவைஸ் அவ்வாறு நான்காவது இந்த இருக்கு பாருங்கள் திண்ம நிலை சாதனங்கள் அது சொல்வது சொலிட் ஸ்டேட் டிவைஸ் ஆக இந்த துணை தேக்க அதாவது இந்த செகண்டரி ஸ்டோரேஜுக்குள்ள வார அனைத்து வகையான ஸ்டோரேஜ் டிவைஸ்களையும் நாங்கள் இவ்வாறு மூன்று வகைக்குள்ள பிரிக்கலாம் அதில் ஒன்று வந்து காந்த ஊடக சாதனம் அது சொல்றது மேக்னெட்டிக் மீடியா டிவைஸ் ரெண்டாவது சொல்வோம் ஒளியியல் ஊடக சாதனம் ஆப்டிக்கல் மீடியா டிவைஸ் அவ்வாறே நான்காவது சாரி மூன்றாவது சொல்வோம் திண்ம நிலை சாதனங்கள் சொலிட் ஸ்டேட் டிவைஸ் ஓகே ரைட் இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் முதலாவது ஒப்பட்டா பார்த்தோம்னு சொன்னால் முதலாவது மேக்னெட்டிக் மீடியா டிவைசஸ் இப்போ இந்த மேக்னெட்டிக் மீடியா டிவைசஸ்க்கு வரக்கூடிய உதாரணங்கள் பாருங்கள் வன்தட்டு நெகிழ்வட்டு காந்த நாடா அதாவது ஹார்ட் டிஸ்க் ஃப்ளோப்பி டிஸ்க் மேக்னெட்டிக் டேப் ரைட் அதாவது இப்போ பார்ப்போம் விளக்கமாக பார்ப்போம் காந்த ஊடக சாதனங்கள் மேக்னெட்டிக் மீடியா டிவைஸ் அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால் இந்த காந்த ஊடகத்தில் இருக்கின்ற காந்த புலம் அங்கே அந்த தொழிற்பாட்டின் அடிப்படையில் தான் இந்த தேக்க சாதனங்கள் தொழிற்படுது ரைட் அதால தான் இதுக்குள்ள வார அந்த சாதனங்கள் சொல்லுவோம் காந்த ஊடக சாதனம் மேக்னெட்டிக் மீடியா டிவைசஸ் அப்போ அங்கே அந்த மேக்னெட்டிக் மீடியா டிவைசஸில் வந்து அங்கே மெயினாக பயன்படுத்தப்படுற டெக்னாலஜி அந்த டேட்டாவை ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காக மெயினாக பயன்படுத்தப்படுற டெக்னாலஜி என்ன பார்த்தோம்னு சொன்னால் அங்கே வந்து காந்த புலம் காந்த இதுக்கு மிக சிறந்த உதாரணங்கள் ஆக ஆரம்பத்தில் பயன்படுத்தப்பட்டது மேக்னெட்டிக் டேப் நீங்கள் அன்றைக்கு நாங்கள் கம்ப்யூட்டரின் ஜென்ரேஷன் பார்த்துனாங்க ஜென்ரேஷன் பார்க்கல பார்த்தாங்க செகண்ட் ஜென்ரேஷன்லேயே தேர்ட் ஜென்ரேஷன்லாம் பார்த்துனாங்க இந்த மேக்னெட்டிக் டேப் அதுக்கு பிறகு பார்த்தனாங்க ஃப்ளோப்பி டிஸ்க் ஹார்ட் டிஸ்க் அப்போ இது மூன்றுமே வந்து இந்த தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் அதாவது காந்த புல தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் தான் வேலை செய்யுது ஆகவே இந்த மூன்று வகையான தேக்க சாதனங்களும் இந்த முதலாவது வகையான காந்த ஊடக சாதனங்கள் தான் உள்ளடக்கப்படும் ரைட் அதில் முதலாவது பார்த்தோம்னு சொன்னால் ஹார்ட் டிஸ்க் ஹார்ட் டிஸ்க் என்று சொல்வது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தரவுகளையும் தகவல்களையும் தேக்கி வைப்பதற்கு மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஊடகம் தான் இந்த வன்தட்டு அதாவது ஹார்ட் டிஸ்க் என்று சொல்லுவோம்
ஹார்ட் டிஸ்க். இந்த பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து கம்ப்யூட்டருக்கு உள்ளே இருக்கும். அந்த கம்ப்யூட்டருக்கு உள்ளே இருக்கிற அந்த ஹார்ட் டிஸ்கில் தான் நாங்கள் சேவ் பண்ணுற ப்ரோக்ராம்கள், இன்ட்ரோ பண்ணுற சாஃப்ட்வேர்கள் எல்லாமே அதில் தான் சேவ் பண்ணப்படும். அதோட சேர்த்து எங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நாங்கள் செய்கிற வேலைகளையும் எங்களுடைய எதிர்கால தேவைக்கேற்ற மாதிரி அந்த ஹார்ட் டிஸ்கிலேயே சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். சார் ரைட், அதாங்க சொல்லியிருக்க பாருங்க, தரவுகளையும் தகவல்களையும் தேக்கி வைக்க பயன்படுத்தப்படும் மிக பிரசித்தி பெற்ற ஒரு ஊடகமாகிய வன்பட்டு பொதுவாக கணினியுள்ளே காணப்படும். அது மட்டும் இல்லை, இப்போ வர இப்போ சில டிஸ்க்குகள் வந்திருக்கு ஹார்ட் டிஸ்க் வந்து, அதை வந்து வெளியில இருந்து கொண்டும் நாங்கள் எங்களோட கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அப்போ அதை சொல்றது எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க். இப்போ ஹார்ட் டிஸ்கில் வந்து ரெண்டு வகையான ஹார்ட் டிஸ்க் இருக்கு, ஒன்று வந்து கம்ப்யூட்டருக்கு உள்ளே இருக்க போகுது, அதை சொல்கிறது இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க். அதே மாதிரி வெளியிலையும் வந்து நாங்கள் மூவ் பண்ணக்கூடிய மாதிரி, அதாவது ஒரு ஹார்ட் டிஸ்க் மாதிரிச்சின்னு ஒன்று இருக்கு, அதை வந்து நாம் என்ன செய்யலாம், ஒரு கேபிள் இருக்கு, கேபிளோட நாங்கள் கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணி அதுலேயும் தரவுகளை சேமித்து கொள்ளலாம், அதை சொல்கிறது எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க். ரைட், எனினும் புறத்தே இருந்து கணினிக்கு தொடுக்கப்படும் வன்பட்டுகளும் உள்ளன. அப்போ இதான் சொல்கிறது என்ன, எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க். தினமும் முன்னேறும் தொழில்நுட்பவியல் காரணமாக பெரிய கொள்துறை கண்ட வன்பட்டுகள் அதிக அளவில் காணும். அதாவது இப்போ டெக்னாலஜி வளர்ந்து வந்து வர்றதால இப்போ என்ன நடக்குது, அதிக கொள்ளளவுடைய அதிக அதாவது நிறைய சேமிக்கக்கூடிய இந்த ஹார்ட் டிஸ்கல் இப்போ வந்து கொண்டு இருக்கிறது. ஓகே, இப்போ முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் இருக்கிற ஹார்ட் டிஸ்கை வந்து கொஞ்சம் தான் சேமிக்கலாம், அதாவது 16 GB 32 GB அப்படித்தான் சேவ் பண்ணலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ டெராபைட் கணக்கில் வருகிறது. இப்போ பாருங்க, இந்த 4 TB. ஸோ இப்படியான இதுல எல்லாம் வந்து இந்த வன்தட்டுகள் வெளிவருது. ஓகே, வன்தட்டு இப்போ ஒரு டிப்பிக்கலான அதாவது ஒரு மாதிரியான ஒரு வன்தட்டு எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த வன்தட்டு இப்படித்தான் இருக்க போகுது. இதில் சில பகுதிகள் இருக்கு, ஒன்று தொடக்கம் இந்த நான் நம்பர் பண்ணிக்கிற மாதிரி இவ்வாறு 7 வகையான பகுதிகள் இருக்கு. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒன்றுன்ற படத்தில் இருக்கு பாருங்க, இந்த இருக்கு, இதை சொல்றது பிளேட்ஸ் என்று சொல்லுவோம், பிளேட்டர் நினைவக தட்டு. ஸோ இந்த நினைவக தட்டுல தான் ரெண்டு பக்கமும் இந்த தட்டுக்கு உள்ளேயும் வெளியிலையும் தான் நாங்கள் சேவ் பண்ணுற தரவுகள் சேமிக்கப்படும். பிளேட்ஸ், இந்த பிளேட்ஸுகள் வந்து நிறைய பிளேட்ஸுகள் ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கப்பட்டிருக்கும். அதாவது ஹார்ட் டிஸ்கை உள்ள எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அதை கழட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியான சின்ன சின்ன பிளேட்ஸுகள். இங்கே பிளேட்ஸ்னால் நீங்கள் பெருசாக யோசிக்க தேவையில்லை, எங்களோட சிடி மாதிரி யோசிச்சுக்கணும், சிடி அதே சேப்பில் தான் இருக்க போகுது. அதான் அப்போ இங்கே தான் அந்த தரவுகள்லாம் சேமிக்கப்படும், இதுதான் முக்கியமானது. இப்போ இங்கே பாருங்க, இந்த இருக்கு அதாவது பிளேட்டர், அதாவது இந்த இருக்கு இந்த இந்த வடிவம் தான் பிளேட்டர். அப்போ இதை பாருங்க, உலோகத்தட்டாக இருக்கும் அதே வேளை இதன் இரு பக்கங்களிலும் தரவுகளை தேக்கி வைப்பதற்கான ஆற்றல் உண்டு. ஒரு வன் வட்டில் பல நினைவுத்தட்டு, அதாவது ஒரு ஹார்ட் டிஸ்க் எடுத்தீங்கன்னு சொன்னால் இப்படி வந்து பல எண்ணிக்கையான பிளேட்டர்ஸ் காணப்படும். இந்த பிளேட்டில் தான் டேட்டாஸுகள் ஸ்டோர் பண்ணப்படும். ஓகே, இனி அதோட சேர்த்த மாதிரி எங்களுக்கு சில உபகரணங்கள் அதாவது பகுதிகள் இருக்கு. உதாரணத்துக்கு சுழல் தண்டு, தலை, ஹெட்னு சொல்கிறது இந்த இருக்கு. இதை பாருங்க, மூன்று இந்த மூளையிலேருக்கு ஹெட், இது என்னத்துக்கு இருக்குமான்னு சொன்னால் இதை பாருங்க, இந்த டிஸ்க் வந்து சுற்றி கொண்டிருக்கும், சுற்றி கொண்டிருக்கக்குள்ள இங்கே நாங்கள் எங்கே நாங்கள் தரவு இருக்கோ அந்த இடத்துல போய் இந்த ஹெட் நிப்பாட்டி அதில் இருக்க டேட்டாஸ்களை ரீட் பண்ணும். அப்போ அதுக்கு தான் இது முக்கியமாக இருக்கு. ரைட், அதே மாதிரி தான் இந்த இறக்கு ஆம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அதே மாதிரி அஞ்சாவது இந்த இறக்கு பாருங்க பவர், அப்போ இதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறது, பவரை கனெக்ட் பண்ணுறது அஞ்சாவது, இதில் பவரை கரண்டை கொடுக்குறது. அதே மாதிரி ஐடி தொடுப்பான், இந்த ஆறாவது ஐடி தொடுப்பான்னு சொல்லக்குள்ள இதெல்லாம் வந்து என்னென்னு சொன்னால் நாங்கள் டேட்டாஸ்களை கடத்துறதுக்கு, அதாவது சிபியூலேருந்து அல்லது மத போட்டிலேருந்து டேட்டா வேறு, இப்போ மத போட்டில் கனெக்ட் பண்ணுறது தான் இந்த இருக்குது ஐடி. இப்போ இது பவர் கனெக்டர், இது ஐடி அதாவது டேட்டா கனெக்ட். அதே மாதிரி இந்த ஒன்று இருக்குது, அதனால் தூண்டி ஆக்குவேட்டர். ரைட், ஸோ அப்போ இதுகள் வந்து ஒரு மாதிரியான ஒரு வகையான வந்தட்டின பகுதிகள். அப்போ இங்கே பார்த்தோம்னு சொன்னால் இங்கே என்ன நடக்கு, நாங்கள் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணணும், இந்த தட்டுகள் சுற்றி கொண்டுருக்கு. அப்போ தட்டுகள் சுற்றி கொண்டிருக்கக்குள்ளே இந்த என்ன இந்த மூணாவது ஹெட், அப்போ எந்த இடத்துல நாங்கள் தரவு இருக்கோ அந்த இடத்துல போய் குந்தி இருந்து அந்த தகவலை ரீட் பண்ணிக்கிறோம். இப்போ சில நேரம் சொல்லுவாங்க பாருங்க, உங்களுக்கு கம்ப்யூட்டர் வேலை செய்யக்குள்ளே கம்ப்யூட்டர் எல்லா வேலையும் முடிஞ்சோன்னே கம்ப்யூட்டரை சடன்லியாக ஓ பண்ணக்கூடாது, அதை ஷட் டவுன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அல்ல டக்கான கரண்ட் போகும்னு சொன்னால் கம்ப்யூட்டர் ஆஃப் ஆயிடும். அப்போ அதை ஆஃப் ஆனால் எங்களுக்கு கம்ப்யூட்டர் கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கம்ப்யூட்டர் பாவிக்கக்குள்ள டெஸ்க்டாப் பாவிக்கக்குள்ள யூபிஎஸ் பாவிக்கிறாங்க. யூபிஎஸ்ன்னு சொல்லக்குள்ள அன்இன்டரப்டட் பவர் சப்ளை, தடங்களற்ற மின் வழங்கி, அதாவது யூபிஎஸ் பாவிச்சோம்னு சொன்னால் கரண்ட் போனாலும் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு அந்த கரண்டை சேமித்து கம்ப்யூட்டர் கொடுக்கும். அது என்னத்துக்கு இருக்குன்னு சொன்னால் அந்த டைமுக்குள்ள நாம கம்ப்யூட்டரை ஷட் டவுன் பண்ணணும்ன்றதுக்காக தான் யூபிஎஸ் பாவி. ஏன் ஷட் டவுன் பண்ணணும் என்று சொன்னால், இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி இங்கே என்ன நடக்கும், இந்த கம்ப்யூட்டர்ஸ் ஆன் ஆகணுன்னே இங்கே இருக்க இந்த தட்டுகள் சுற்றி கொண்டிருக்கு.
இப்ப கரண்ட் போகுமெண்ட்டு சொன்னா இந்த தட்டுகள் சுத்தி கொண்டிருக்கக்குள்ள இதுக்கு மேல ஹெட் பக்கண்டதுல கீழே விழுந்துடும். இப்ப விழுமெண்ட்டு சொன்னா அந்த இடத்துல அந்த தட்டுல இருக்க அந்த இடம் பழுதாகும். அதை சொல்றது பேட் செக்டர் உருவாகும்னு சொல்லுவாங்க. பேட் செக்டர் இப்ப இப்படி நாளடைவில் எப்படி உருவாகும் சொன்னா என்னோட ஹார்ட் டிஸ்க் அடிபட்டுரும். அதால தான் கம்ப்யூட்டரை ஷட் டவுன் பண்ற. ஷட் டவுன் பண்ண என்ன எடுக்கும் சொன்னா இது வந்து மெல்ல மெல்லவா அதில் ஓய்வை நிறுத்தி ஓய்வுக்கு கொண்டு வரும். இப்ப இதுதான் ஷட் டவுன் பண்றதுக்குரிய காரணம். ரைட், ஓகே. ஸோ அப்ப இதுதான் எங்களோட என்ன ஹார்ட் டிஸ்க். இப்ப ஹார்ட் டிஸ்கை பற்றி இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். ஹார்ட் டிஸ்க் என்ன சொல்லக்குள்ள மெயினாக ரெண்டு வகையான ஹார்ட் டிஸ்க் இருக்கும். ஒன்று இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க், அடுத்தது எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க். இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க் என்று சொன்னால் கம்ப்யூட்டருக்கு உள்ளே இருக்கிற ஹார்ட் டிஸ்க். எக்ஸ்டர்னல் சொல்கிற வெளியில் நாங்கள் எங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி கனெக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணக்கூடிய டிஸ்கை தான் சொல்கிறது ஹார்ட் டிஸ்க். அப்போ இதில் முக்கியமாக இந்த ஹாந்த அதாவது இந்த வென் தட்டில் வந்து டேட்டாஸ்களை ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் எங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கிற நினைவக தட்டு அதாவது பிளேட்ஸ். இதை பிளேட்ஸ் வந்து கிட்டத்தட்ட எங்களோட சிடி மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று நிறைய அடுக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு சட்டிலையும் மேற்பக்கமும் உட்பக்கமும் ரெண்டு பக்கத்துலையுமே வந்து இந்த டேட்டாக்கள் ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கலாம். ஓகே, அப்ப நாங்க இப்ப பார்த்து கொண்டிருக்கிறோம் என்ன காந்த ஊடகம். அதுல முதலாவது பார்த்திருக்கோம் வென் தட்டு அதாவது ஹார்ட் டிஸ்க். அடுத்தது ரெண்டாவது வகை இன்னொரு உதாரணம் இருக்கு, ஃப்ளோப்பி டிஸ்க் மென்வட்டு சொல்றது நிகழ்வட்டு மென்வட்டு. அதாவது இது வந்து பார்த்தோம்னு சொன்னா இப்ப ஒரு 15-20 வருஷத்துக்கு முதல் எல்லாரும் பாவிச்சது இந்த ஃப்ளோப்பி டிஸ்க் தான் பாவிச்ச வந்தது. தரவுகளை சேமிச்சு வைக்கிறதுக்காக ஃப்ளோப்பி டிஸ்கை தான் பாவிக்கிறவங்க. இப்போ அதில் பாவனை மிச்சம் குறைஞ்சிட்டு, அதாவது இப்போ கிட்டத்தட்ட பாவிக்கிறதே இல்லை ஃப்ளோப்பி டிஸ்க். இப்போ யாருங்க ஃப்ளோப்பி டிஸ்க் எனக்கு எப்படி இருக்க மட்டும் சொல்லி காட்டுறேன். ரைட், இந்த இருக்கு பாருங்க, இதுதான் ஃப்ளோப்பி டிஸ்க். இந்த இருக்கு, இதுதான் ஃப்ளோப்பி டிஸ்க். அப்போ இது வந்து மிச்சம் கொள்ளளவு மிச்சம் குறைந்தது விலையும் குறைவாயிருந்தது. இதை தான் நாங்கள் ஆறாம்தில் ஒரு 15-20 வருஷத்துக்கு முதல் எல்லாரும் கம்ப்யூட்டர்னு சொன்னால் ஃப்ளோப்பி தான் இந்த டிஸ்கை தான் போடுறோம் வந்து சேவ் பண்ணுறது. இப்போ இதை சேவ் பண்ணணும்னு சொன்னால் அங்கே இதை போடக்கூடிய ஒரு டிவைஸ் ஒன்று இருக்குது, அதை ஃப்ளோப்பி டிரைவ்னு சொல்கிறோம் நாங்கள். ஃப்ளோப்பி டிரைவ், ஃப்ளோப்பி டிரைவ் உதாரணத்துக்கு பாருங்கள் ஃப்ளோப்பி டிரைவை காட்டுறேன். ஃப்ளோப்பி டிரைவ் இந்த அருகே, இந்த அருகே தான் ஃப்ளோப்பி டிரைவ். இந்த அருகே இது கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த அருகே இந்த இடத்துல இந்த ஃப்ளோப்பி அமர்த்தி விடுறோம் நாங்கள். அமர்த்தி விட்டோம்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே போய் அது ரீட் ஆகும். தேவைன்னு சொன்னால் சேவ் பண்ணணும், ரீட் ஆகலாம். மெமரி மிச்சம் குறைவு. ரைட், அப்போ என்ன இடங்க ஒரு 15-20 வருஷத்துக்கு முந்தின கம்ப்யூட்டர் எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஃப்ளோப்பி டிரைவ் இருக்கும். இந்த ஃப்ளோப்பி டிரைவ் இருந்தால் தான் நாங்கள் ஃப்ளோப்பி டிரைவ் உள்ளோம். ஆனால் இப்போ வர கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃப்ளோப்பி டிரைவே இருக்காது. ஏன் இருக்காது? இப்போ ஃப்ளோப்பி டிஸ்க் பாவிக்கிறது மிச்சம் குறைவு. இப்போ அதால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃப்ளோப்பி டிரைவ் இருக்காது. ரைட், அப்போ அதுதான் வந்து இரண்டாவது வகையான உதாரணம். அதாவது இங்கே இந்த ஃப்ளோப்பி டிஸ்க் வந்து எந்த தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் வேலை செய்யறதுன்னு சொன்னால் அதுவும் இந்த காந்த ஊடக சாதனம் அதாவது என்ன மேக்னெட்டிக் ஃபீல்ட் காந்த புலத்தின் அடிப்படையில் தான் அந்த தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் தான் இந்த மீடியாவும் வேலை செய்யுது. ஃப்ளோப்பி டிஸ்க் இந்த ஃப்ளோப்பி டிஸ்கில் வந்து ரெண்டு வகையான ஃப்ளோப்பி சைஸ் அதாவது ரெண்டு சைஸில் வந்து ஒன்று சின்னன் 3.5 3.5 சொல்கிறது. அதுக்கு முதல் வந்தது 5¼ 5½ இன்ச் கணக்கில் சொல்லுவாங்க. 3.5 5 வேற ஒன்றுமே இல்லை, அதே தான் சைஸில் மட்டும்தான் வித்தியாசம். சைஸ் அனுசரிக்குள்ள தோட்டத்தின் நீளம் அளமென்று சொல்லியிருக்கும். ரைட், அதே மாதிரி அடுத்த உதாரணம் காந்தநாடா மேக்னெட்டிக் டேப். மேக்னெட்டிக் டேப் அனுசரிக்குள்ள இப்போ நாங்கள் பார்த்தீங்க ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு 15-20 வருஷத்துக்கு முதல் வீட்டில் ரேடியோ இருக்குமென்று சொன்னால் நீங்கள் பாட்டெல்லாம் அடித்து வச்சுருப்பீங்க, கெசட் பீஸ்ன்னு சொல்கிறது. அதே மாதிரி தான் இந்த கம்ப்யூட்டருக்கு நாங்கள் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஆரம்ப காலத்தில் அதாவது ஹார்ட் டிஸ்க்கு முந்தி அதாவது ஃப்ளோப்பி டிஸ்கெட்டுக்கு முந்தி இந்த ஆக ஆரம்பத்தில் செகண்ட் ஜென்ரேஷன் அதிலே வந்து பாவிக்கப்பட்டது தான் இந்த மேக்னெட்டிக் டேப். இந்த மேக்னெட்டிக் டேப் என்னன்னு சொன்னால் மிகவும் குறைவான கதியை உடையது, லோ. இதுவும் இப்போ பாவனையில் இல்லை. ஓகே, இப்போ பாவனையில் இதுவும் இல்லை. இதுவும் வந்து எந்த தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் வேலை செய்யுது சொல்லக்கூடிய காந்த புலத்தின் தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் தான் இதுவும் வேலை செய்யுது. ஆகவே இந்த முதலாவது வகைக்கு இல்லை. அதாவது இந்த நாங்கள் எங்கள் இங்கே எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செகண்டரி மெமரிக்குள்ள இந்த காந்த ஊடக சாதனங்கள் மேக்னெட்டிக் மீடியா டிவைஸ்க்குள்ள தான் இங்கே இருக்கு. ரைட், அப்போ முதலாவது உங்களுக்கு இனி அடுத்தது பார்ப்போம் ஆப்டிக்கல் மீடியா டிவைசஸ். ஆப்டிக்கல் மீடியா டிவைசஸ் அதாவது ஒளியியல் ஊடகங்கள் ஆப்டிக்கல் மீடியா. ரைட், ஆப்டிக்கல் மீடியா என்று சொல்லக்குள்ள கிட்டத்தட்ட நாம அப்போ பார்த்தோம் நாங்கள் அந்த ஹார்ட் டிஸ்கில் இருக்கு பிளேட்ஸ் மாதிரி அந்த பிளேட்ஸ் மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ஊடகங்கள் அதாவது வித்தியாசமான வேறு வகையான ஒரு மீடியாவால் ஆக்கப்பட்ட அந்த தட்டில் வந்து அந்த ஆப்டிக்கல் மீடியா அதாவது இந்த லேசர் வியூங்களை பயன்படுத்தி அதில் தகவலை சேமிக்கிறதும் தகவலை ரீட் பண்ணுறதுமான அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தப்படுற மீடியாவை சொல்லுவோம் ஒளியியல் மீடியா. இப்போ இங்கே பாருங்கள் ஓர் உலகத்தட்டில்
குறிப்பதன் மூலம் வெட்டுவதன் மூலம் தரவுகள் தேக்கி வைக்கப்படுகின்றன. தரவுகளை தகவல்களை அங்குமிங்கும் கொண்டு செல்வதற்கு அதிகளவில் பயன்படுத்தப்படும் வகை ஒளியியல் தட்டுகளால். அதாவது இப்போ வந்து அநேகமான ஆட்கள் பயன்படுத்தப்படுறது இந்த ஒளியியல் மீடியா. இப்போ ஒரு கொஞ்சம் நாளைக்கு முதல் 4-5 வருஷத்துக்கு முதல் மிகவும் திரவழியமான ஒரு ஊடகம் தான் இந்த, அதாவது இப்போ. அப்போ இங்கே பயன்படுத்தப்படுற டெக்னாலஜி வந்து ஆப்டிக்கல். அதாவது இதுக்குள்ள ஒன்றும் இல்லை, நாங்கள் இப்போ பயன்படுத்தப்படுற சிடி என்று சொல்லுவோம், சிடி எல்லாமே இதுக்குள்ள வரப்போகிறேன். இதுக்குள்ள வரப்போகிற இந்த ஒளியியல் ஊடகங்களுக்குள்ள தான் அவ்வளவு சிடியும் வரப்போகிறேன். இங்கே பாருங்கள், சிடி, டிவிடி, ப்ளூட்ரே, இப்போ பயன்படுத்தப்படுற டிஸ்க் சிடி, அது எல்லா சிடியுமே வந்து எந்த தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் வேலை செய்யுதுன்னு சொன்னால் இந்த ஒளியியல் ஊடக சாதனங்கள், அதாவது ஆப்டிக்கல் மீடியா டிவைஸ் இதுக்குள்ள தான் ஒர்க் பண்ண போகிறாங்க. இப்போ என்ன சிடி இருவட்டு, அதாவது இலக்க முறை டிவிடி, அது மாதிரி ப்ளூட்ரே எல்லாமே வந்து இந்த இரண்டாவது வகையான ஒளியியல். அப்போ இது வந்து மிக ஆரம்ப காலத்தில் வர இல்லை, இப்போ கொஞ்ச நாளாக தான் இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது. அப்போ ஆரம்ப காலத்தில் வந்தது காந்தநாடா, அப்புறம் அதுக்கு பிறகு ஃப்ளோப்பி, அதுக்கு பிறகு ஹார்ட் டிஸ்க், அதுக்கு பிறகுதான் இந்த ஒளியியல் ஊடகங்கள் வந்தது, அதாவது சிடிஎல், டிவிடி, ரைட். அப்போ இதுக்கு உதாரணங்களை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இருவட்டு உதாரணம். அப்போ இதில் உதாரணம் முதலாவது பார்ப்போம், சிடி ட்ரம்னு சொல்கிறது. அதாவது சிலர் சிடி வந்துச்சுன்னு சொன்னால் அந்த சிடி வந்து நாம் ஒன்று வாசிக்கல, அதை ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வந்தால் வந்தது தான், அது சொல்கிறது சிடி ட்ரம், அதாவது ட்ரீ டோன்லி மெமரி என்று சொல்கிற ட்ரம். ட்ரம் வந்து இந்த டெக்னாலஜி தான். அதே மாதிரி இன்னொரு வகையான இருக்குது சிடிஆர். சிடிஆர் சொன்னால் ரீடபிள், ரீடபிள் சொல்ல நாம ஒரு தரம் அழிச்ச ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், சேவ் பண்ணலாம், ரெண்டாம் தரம் செய்ய இயலாது. அப்போ சில சிடிஎல் இருக்குது, அந்த சிடியில் ஒருக்காக தான் நாம ரீட் பண்ணலாம், ரைட் பண்ணலாம், அது சிடிஆர். அதே மாதிரி இன்னொன்று இருக்கு சிடிஆர்டபிள்யூ, ஆர்டபிள்யூன்னு சொல்லக்குள்ள ரீட் அண்ட் ரைட், ரீடபிள் அண்ட் ரைட் டபுள், நாம எப்பவும் அழிக்கலாம், சேவ் பண்ணலாம், அழிக்கவும் சேவ் பண்ணலாம். இப்படி மூன்று வகையான சிடியில் மூன்று வகை இருக்கு, சிடி ட்ரோம், அடுத்து சிடிஆர், ஆர்டபிள்யூ. அப்போ இதில் வந்து நீங்கள் தரவுகள் தகவல்கள்லாம் இதில் டீட்டெயில்ஸை பார்த்துக்கொள்ளுங்க, இதில் என்ன வித்தியாசம்னு சொன்னால் கெப்பாசிட்டிகள் வித்தியாசப்படும். அதே மாதிரி இருக்கு பாருங்க டிவிடி, டிவிடிலையும் அதே மாதிரி மூன்று வகையான டிவிடி இருக்கு. அதாவது உண்டு அதில் வந்து எழுதினதை நாங்கள் வேண்டக்குள்ளேயே அங்கே இருக்க தரவுகளை மாத்திரம்தான் பாவிக்கலாம். அதே மாதிரி ரீடபிள் இருக்கு, நாங்கள் டிவிடியை வேண்டி ஒருக்கா பாட்டு ஏற்றினோம் சொன்னால் அதை பாவிக்கலாம், அழிக்கலாம். அடுத்தது இருக்கு டிவிடி ஆர்என்டபிள்யூ, ரீரைட்டபிள், அதாவது இங்கே டிவிடியை வேண்டி நாங்கள் விரும்பின பாட்டுகளை ஏற்றலாம், சேவ் பண்ணி வைக்கலாம், அதை அழிச்சு போட்டு வேறு பாட்டுகளை சேவ் பண்ணலாம். அப்போ இதில் கெப்பாசிட்டியை பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடி கொண்டு வருது வேறு. அப்போ இதுகள் வந்து இதுகள். அப்போ நீங்கள் இந்த சிடி, டிவிடி, அதே மாதிரி தான் ப்ளூட்ரே. அப்போ இது சம்மந்தமாக மேலதிக தரவுகளை நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் எப்படி இதுகளில் வித்தியாசங்கள் என்ன, சிடிக்கும் டிவிடிக்கும் நிலை வித்தியாசம் என்ன, டிவிடிக்கும் ப்ளூட்ரேக்கும் நிலை வித்தியாசம் என்ன, என்ன வித்தியாசம், கெப்பாசிட்டி கூடி கொண்டு போகிற வித்தியாசம், இனி ஆருக்கும் ஆர் டபுள்யூக்கும் நிலை வித்தியாசம் என்ன. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இட்ஸ் ஓகே. அப்போ இவ்வளவு தான் வந்து என்ன எங்களோட ஒளியியல் மீடியா, அதாவது பாருங்க என்ன ஒளியியல் ஊடகங்கள், அதாவது இங்கே ஆப்டிக்கல் டெக்னாலஜி. இப்போ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேக்னெட்டிக் டெக்னாலஜி, அதுக்கு பிறகு மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதுக்கு பிறகு ஆப்டிக்கல், அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வருது, இப்போ அநேகமான ஆட்கள் பயன்படுத்தப்படுறது இந்த மூன்றாவது வகையான திண்ம நிலை தேக்க சாதனங்கள், சொலிஸ்டேட். இப்போ சொலிஸ்டேட் என்று சொல்லக்குள்ள இப்போ நாங்கள் பயன்படுத்தப்படுற பென்ட்ரைவ் என்று சொல்லுவோம், இந்த பென்ட்ரைவ் அதோட சேர்த்து மெமரி கார்டு, மெமரி கார்டு ஃபோன்ல எல்லாம் வச்சிருப்பீங்க மெமரி கார்டு, இந்த ரெண்டு வகையான நினைவு வந்து சொல்றது சோலிட் ஸ்டேட் டிவைசஸ், அதாவது திண்ம நிலை சாதனங்கள் சொல்றது சோலிட் ஸ்டேட் டிவைசஸ், ரைட். சோலிட் ஸ்டேட் அதாவது இதுகளை வந்து நாங்கள் விரும்பின மாதிரி விரும்பின இடத்துக்கு மூவ் பண்ணி கொண்டு செய்யணும். அப்போ இதை சொல்றது யூஎஸ்பி பிளஸ் பென்ட்ரைவ், அதே மாதிரி நினைவு கார்டு, மெமரி கார்டு. அப்போ இதெல்லாம் வந்து என்ன டெக்னாலஜியில் வேலை செய்ய போது, இந்த சொலிஸ்டேட் டிவைசஸ்ஸில் இருக்க போகுது, ரைட். ஸோ அப்போ உங்களுக்கு வெரி கிளியராக இருக்கும், அதாவது துணைத்தேக்க சாதனங்கள், இப்போ துணைத்தேக்க சாதனங்களில் மூன்று வகைக்குள்ள அடக்கலாம், மேக்னெட்டிக் மீடியா டிவைஸ், ஆப்டிக்கல் மீடியா டிவைஸ், சொலிஸ்டேட் டிவைஸ். இந்த மேக்னெட்டிக் மீடியா டிவைசஸுக்கு உதாரணங்கள் மேக்னெட்டிக் டேப், ஃப்ளாப்பி டிஸ்க், ஹார்ட் டிஸ்க். அவ்வாறே ஆப்டிக்கல் மீடியாவுக்கு உதாரணங்கள் சிடி, டிவிடி, ப்ளூடூத். அவ்வாறே இந்த சொலிஸ்டேட் டிவைஸுக்கு உதாரணங்கள் என்ன, நாங்கள் பாவிக்கிற ஃப்ளாஷ் டிரைவ், அதாவது பென்ட்ரைவ், அடுத்த மாதிரி மெமரி கார்டு, ரைட். அப்போ இவ்வளவு தான் இப்போ நாங்கள் பாவிச்சு கொண்டிருக்கிற செகண்டரி மெமரி டிவைஸ், அதாவது துணை தேக்க சாதனங்கள். இனி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இதுகளுக்கு இடையில் சில உதாரண சில வேறுபாடுகள் இருக்கும், ஸ்பீடுகள் கூட குறைய இருக்கும், அதே மாதிரி விலைகள் வித்தியாசப்படும், அதே மாதிரி அதில் கொள்ளளவுகள் வித்தியாசப்படும். இப்போ இதுகளை வந்து உங்களுக்கு கம்பேர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொன்னால்
modify in the exam, which okay. Okay, right. இதோட சேர்த்து நான் உங்களுக்கு அடிஷனலா இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லி தரேன். மெமரியை பற்றியும் ஒரு கதை சொல்லி தரேன் பாருங்க. மெமரி அதாவது இப்ப கம்ப்யூட்டர் எடுத்தோம்னு சொன்னா, கம்ப்யூட்டர்ல வந்து நாங்க தரவுகளை வந்து நாங்க பின்னுக்கு படிப்போம். கம்ப்யூட்டருக்கு வந்து நாங்க கொடுக்கிற எந்த தரவுகளையும் நேரடியாக விளங்கி கொள்ளாது. நாம உதாரணத்துக்கு 5 அண்டு டைப் பண்ணோம்னு சொன்னா, கம்ப்யூட்டர் நேரடியா அந்த 5 அண்டு சொல்லி அது கம்ப்யூட்டர் எடுக்காது. என்ன காரணம் என்று சொன்னா, கம்ப்யூட்டர் வந்து அது விளங்கி கொள்ளக்கூடிய சிக்னல் வந்து 2 வகையான சிக்னலை தான் விளங்கி கொள்ளும். ரைட், கம்ப்யூட்டர் வந்து 2 வகையான சிக்னலை தான் விளங்கி கொள்ளும். அதாவது அது ஒன்றில் 0 இருக்கலாம் அல்லது 1 இருக்கலாம். அப்ப நீங்க ஏற்கனவே நீங்க மெச்சில படிச்சிருப்பீங்க, பைனரி நம்பர், பைனரி நம்பர் அல்லது நீங்க தமிழ்ல சொன்னீங்கன்னா துவித எண்கள், துவித எண்கள், துவித எண்கள்னு சொல்லக்குள்ள அடி 2 கொண்ட எண்கள். அப்ப அடி 2 கொண்ட எண்கள்ல வந்து நாங்க 0 மண்ணையும் தான் பயன்படுத்தும். இப்ப நாங்க நார்மலா பயன்படுத்தி கொண்டிருக்கிற எண்கள் வந்து அடி 10 எண்கள், அடி 10. அப்ப அடி 10 சொல்லக்குள்ள அங்க 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இப்படி 10 வகையான சிம்போல்களை பாய்ப்போம். அதாவது சைவ தொடக்கம் 9 வகையான சிம்போல்களை பயன்படுத்துவோம். இது வந்து நாங்க சாதாரணமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிற அடி. இதை பற்றி நான் பின்னுக்கு விளக்கமா படிப்பேன். அதே நேரத்தில் கணினியில் பயன்படுத்தப்படுற மொழி வந்து இந்த பைனரி நம்பரை தான் கணினி விளங்கி கொள்ளும். அதாவது 0 1. இது ஏன் என்று சொன்னால், எங்களுக்கு கணினி வந்து எங்களுக்கு தெரியும் முழுக்க முழுக்க எலக்ட்ரானிக் டிவைஸ், அதாவது சர்க்கிட்டால் ஆக்கப்பட்டிருக்கு. அதாவது சர்க்கிட்டு சொல்லக்கூடிய கரண்ட் போகும் அல்லது ஆஃப் ஆகும், ஆன் ஆஃப், பவர் ஆன் ஆகலாம் அல்லது ஆஃப் ஆகலாம். ஏன் அங்கே வந்து நாங்கள் அண்டை பார்த்து நாங்கள் அப்படின்னு நான் திருப்பி அடுத்த கிளாஸில் சொல்லிட்டாரன் ஃப்ரை. அப்போ இங்கே 1 இருக்கக்குள்ள 1, அப்படி 0 இருக்கு. அப்போ இதுதான் உங்களுக்கு கிளியர் தானே? ரைட். அப்போ அப்படி இருக்கக்குள்ள தரவுகள் நாங்கள் கம்ப்யூட்டருக்கு என்ன கொடுத்தாலும், உதாரணத்துக்கு 5 கொடுத்தாலும் அதை வந்து இப்படி தான் சேவ் பண்ண போகுது. 1, 0, 1 இப்படி தான் சேவ் பண்ண போகுது கம்ப்யூட்டர். அப்போ இது என்னது? அடி 2. அப்போ அடி 2 சொல்லக்குள்ள இது 1, 2, 4, 5 சரியாக வரும். இதை நான் பின்னுக்கு படியாக விளக்கமாக படிப்பேன். இதை பற்றி ஒரு பண்ண தேவையில்லை. இது அப்போ இங்கே வந்து பார்த்தோம்னு சொன்னால், கம்ப்யூட்டர் இப்படி தான் ஸ்டோர் பண்ண போகுது. இப்படிதான் ஸ்டோர் பண்ணும். இப்படி ஸ்டோர் பண்ணக்குள்ள இங்க இருக்கிற இந்த ஒவ்வொன்றையும் சொல்றது, இங்க இருக்கிற ஒவ்வொன்றையும் சொல்றது ஒவ்வொரு பிட் என்று சொல்லுவோம். கவனிச்சுக்கொள்ளுங்க, எதை சொல்றது? ஒவ்வொரு பிட் என்று சொல்லுவோம், ஒவ்வொரு பிட். அப்ப இங்க பார்த்தோம் என்று சொன்ன, இங்க எத்தனை பிட் இருக்கு? இங்க பாருங்க, பிட்னு சொல்லக்குள்ள இந்த இருக்குது ஒரு பிட், இது 2 பிட், இது 3 பிட், இது 4 பிட், இது 5 பிட், இது 6 பிட், இது 7 பிட், 8 பிட். அப்போ இங்கே மொத்தம் எத்தனை பிட் இருக்கு? அதாவது நான் இந்த ஸ்டோர் பண்ண ஒரு நம்பர் இந்த நம்பர்ன்னு சொல்கிறேன். அப்போ இந்த நம்பருக்கு வந்து எத்தனை பிட் இருக்கு பாருங்க? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 பிட் இருக்கு. 8 பிட் இருக்கு. இப்படி 8 பிட் சேரும் என்று சொன்னால் அதை சொல்றது ஒரு பைட்னு சொல்லுவோம். 8 பிட் சேரும் என்று சொன்னால் அதை ஒரு பைட்னு சொல்லுவோம். அதாவது நீங்க பல இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, இப்போ சென்டிமீட்டர் மில்லிமீட்டர்ல பாத்தீங்கன்னு சொன்னா, உதாரணத்துக்கு பாருங்க, 10 மில்லிமீட்டர் 1 சென்டிமீட்டர் படிச்சுக்கிறீங்க இல்லையா? அதே மாதிரி 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர், 1000 மீட்டர் 1 கிலோமீட்டர். இப்படி மாதிரி இங்க பார்த்தோம்னு சொன்னா, அதாவது இங்க 8 பிட் சேரும் சொன்னா, அந்த 8 பிட்டையும் சொல்றது ஒரு பைட் சொல்றது. அதாவது இங்க பாருங்க, 1, 1, 0, 1, 0, 1, 1, 1. அப்போ நான் இங்கே எப்படி ஸ்டோர் பண்ணேன்னு சொல்லக்குள்ள, அப்போ இங்கே இதில் அளவு, அதாவது இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு, இப்போ கிளியராக விளங்க நினைக்கிறேன், இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு கம்ப்யூட்டருக்கு எவ்வளவு மெமரி தேவைன்ட்டு பார்த்தா, இங்கே எத்தனை பிட் இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 பிட் இருக்கு. அப்போ இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு கணினிக்கு எவ்வளவு மெமரி தேவைன்னு உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் சொல்லலாம், இதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு 8 பிட் தேவை. 8
பிட் தேவை. ஆனா உங்களுக்கு தெரியும் இப்படி 8 பிட் சேர்மெண்ட் சொன்னா அதை நாங்க சொல்லலாம் ஒரு பைட். அப்ப இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு எவ்வளவு இடம் தேவைன்னு சொன்னா நீங்க 8 பிட்னு சொல்லலாம் அல்லது ஒரு பைட் என்று சொல்லலாம். வெரி கிளியர். அதே மாதிரி இங்க பாருங்க 1024 பைட் சேர்மெண்ட் சொன்னா அது சொல்றது ஒரு கிலோ பைட்ஸ். அவ்வாறு மிச்சன் லேஸ் 1024 கிலோ பைட் சொன்னா ஒரு மெகா பைட். 1024 மெகா பைட் சேர்மெண்ட் சொன்னா ஒரு ஜிகா பைட். 1024 ஜிகா பைட் சேர்மெண்ட் சொன்னா ஒரு டெரா. ரைட். இப்ப பார்த்தோம்னு சொன்ன பென் டிரைவ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்ன அநேகமா பாவிக்கிறார்கள் பென் டிரைவ் 4G பென் டிரைவ் என்று சொல்லுவீங்க 4G அல்லது 8G அல்லது 16 GB. ஸோ இப்போ ஜிபி கணக்கெலாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க. அப்போ ஜிபி என்று சொல்லக்குள்ள எவ்வளோ 1024 MB. அதாவது 1 GB 1024 MB. இப்போ 4 GB என்று சொல்லக்குள்ள 1024 தர 4, அதாவது 4098 GB தான், சாரி எம்பி தான் 1 GB. அப்ப இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது 8 பிட் சேர்மெண்ட் சொன்னா ஒரு பைட், நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 1024 பைட் சேர்மெண்ட் சொன்னா ஒரு கிலோ பைட்ஸ். 1024 கிலோ பைட் சேர்மெண்ட் சொன்னா ஒரு மெகா பைட்ஸ். 1024 மெகா பைட் சேர்மெண்ட் சொன்னா ஒரு ஜிகா பைட்ஸ். அதே மாதிரி 1024 ஜிகா பைட் சேர்மெண்ட் ஒரு டெரா பைட். ஸோ இப்படி இன்னும் போகலாம். நீங்க கூகுள் ரிசர்ச் பண்ணி பாருங்க டெரா பைட்டுக்கு அடுத்து என்ன சொல்லு. இதுல இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. இங்க பாருங்க 8 பிட்டுக்கு முதல் 4 பிட் சேர்மெண்ட் சொன்னா, அதாவது 4 பிட் சேர்மெண்ட் சொன்னா அதை ஒரு அழகால குறிப்போம் ஒரு நிபிள் என்று சொல்லுவோம். ஒரு NIBBLE ஒரு நிபிள் என்று சொல்லுவோம். அப்ப இதுல நோட் பண்ணிக்கொள்ளுங்க 4 பிட் சேர்மெண்ட் சொன்னா ஒரு நிபிள். அவ 8 பிட் சேர்மெண்ட் சொன்னா 2 பைட். அப்ப மாறி சொன்னீங்கன்னு சொன்னா 10 நிபிள் சேர்மெண்ட் சொன்னா 2 நிபிள். அப்ப 2 நிபிளும் சேர்ந்து 8 பிட். அப்ப 8 பிட் வந்து இங்க பாருங்க 1 பைட். அப்ப 1 பைட் எவ்வளவு இருக்க போகுது? 2 நிபிளா இருக்கு. அப்ப நிபிள்ன்றது பெருசா பாவிக்கிற குறைவு, ஆனா உங்களுக்கு சின்ன எக்ஸாமுக்கு வரலாம். அப்ப 1 பைட் வந்து 2 நிபிளா இருக்கு. 2 நிபிள். கிளியரா? ரைட். சோ அப்ப இந்த மெமரி இதையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. என்னன்னா உங்களுக்கு லேசா உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்க. ரைட். இப்படி ஒரு என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. அப்ப இதுக்கு எவ்வளவு மெமரி தேவைன்னு கேட்டா நீங்க முதல்ல என்ன சொல்லுங்க, எத்தனை பிட் இருக்குன்னு பாக்கணும். அப்ப இதுல எத்தனை பிட் இருக்கு பாருங்க. பிட் எல்லாம் கணக்கு பண்ணி பார்ப்போம். பிட் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 1 பிட், 2 பிட், 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16. அப்ப இதை ஸ்டோர் பண்றது உங்களுக்கு எத்தனை பிட் தேவை? 16 பிட் தேவை. 16 பிட். அல்லது உங்களுக்கு பிட்ல சொல்லாம பைட்ல செய்ய போறீங்கன்னு சொன்னா 8 பிட்னா 1 பைட். அப்ப 16 பிட் வந்து எவ்வளவு இருக்க போகுது? 2 பைட்டா இருக்கு. 2 பைட்டா இருக்கு. கிளியர் ஆயிப்ப? ரைட். சோ அப்ப இதையும் கிளியரா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இதே இப்ப சொன்னா இப்ப நாங்க பார்த்த மெமரி டிவைஸ், அதாவது சிடி எடுத்தோம்னு சொன்னா சிடிக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. அப்ப சிடி உதாரணத்துக்கு சொல்லுவோம் 2 GB என்று சொன்னா என்ன செய்யலாம்? அங்க 2 GB வரையான என்ன செய்யலாம், 2 GB வரையான டேட்டா தான் ஸ்டோர் பண்ணலாம். இப்போ 2 GB என்று சொல்ல 1 GB 1024 MB. அவை 2 GB வந்து 2048 MB. அப்போ நாம் என்ன செய்யலாம், 2048 MB வரையான டேட்டாஸ் தான் அங்கே ஸ்டோர் பண்ணலாம். அப்போ அதை விட கூட ஸ்டோர் பண்ணுறேன்னா என்ன செய்யணும், அதை விட கொள்ளளவு கூடிய வேறு சிடியை பாவிக்கணும். அப்போ டிவிடியை பாவிக்கலாம் அல்லது அதுவும் காணாட்டி எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க். எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹார்ட் டிஸ்க்லாம் வந்து டிவி கணக்கில் வருது. 4 டிவிலாம் அப்படியே இருக்குது, எக்ஸ்டர்னல்லாம் இருக்குது, இன்டர்னல் இருக்குது. அப்போ இதில் நாங்கள் என்ன செஞ்சுக்கலாம், எங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி பாவிச்சு கொள்ளலாம். ஓகே ரைட். அப்ப நாங்க இப்ப ஹார்ட்வேர் டிவைசஸ் பார்த்து கொண்டிருக்கோம். இந்த ஹார்ட்வேர்ஸ்ல டிவைசஸ்ல அநேகமா எல்லாம் பார்த்துட்டோம். இதோட சேர்த்து இன்னும் சில வகையான ஹார்ட்வேர் டிவைசஸ் இருக்கு, அதுகளையும் சொல்லிட்டாரன் பாருங்க. இது சம்பந்தமா நீங்க ஹெடிங்களை நோட் பண்ணி வச்சுட்டு தேவையான நோட்ஸுகளை நீங்க தேடி எடுத்துக்கொள்ளலாம். மிச்சம் ஈஸியாக இருக்க போகுது. என்னென்னு சொன்னால் இதோட சேர்த்து அடிஷனலாக நாங்கள் பார்க்க வேண்டிய ஹார்ட்வேர் டிவைசஸ்கள் வந்துருக்கு. ஒன்று வந்து சிஸ்டம் யூனிட். சிஸ்டம் யூனிட். சிஸ்டம் யூனிட். இப்போ சிஸ்டம் யூனிட் என்று சொன்னக்குள்ள இப்போ நான் அன்றைக்கு சொன்னேன் கேசிங் என்று. இந்த கேசிங்கை தான் சொல்கிறது சிஸ்டம் யூனிட். கேசிங்கை தான் சொல்லுவோம் சிஸ்டம் யூனிட். ஓகே, கேசிங்கை சொல்லுவோம் சிஸ்டம் யூனிட்.
சிஸ்டம் யூனிட் சொல்லக்குள்ள இந்த இதுக்குல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய உள்ளுக்குற நிறைய பார்ட்டிகள் பகுதிகள் இருக்கும். என்ன சிபியூ இருக்கலாம், மெமரி இருக்கும், ஹார்ட் டிஸ்க் இருக்கும், ஹார்ட் டிஸ்க் டிரைவுகள் இருக்கும், பவர் சப்ளை இருக்கும். இதெல்லாம் சேர்ந்த பாக்ஸ் தான் சொல்றது சிஸ்டம் யூனிட். அவ இந்த சிஸ்டம் யூனிட் ஒரு ஹார்ட்வேர் டிவைஸ் ஏன் தொட்டு சொல்லலாம்னா ரைட். அடுத்தது இன்னும் ஒன்று இருக்கு ஹார்ட்வேர் டிவைஸ், முக்கியமான ஹார்ட்வேர் டிவைஸ் மதர்போர்ட். மதர்போர்ட், இந்த மதர்போர்ட்டை வந்து பல வகையான பெயர்களால் அழைப்பாங்க. அதாவது சிஸ்டம் போர்டுன்னு சொல்லுவாங்க, பிளானர் போர்டுன்னு சொல்லுவாங்க, மெயின் போர்டுன்னு சொல்லுவாங்க, அல்லது மெயின் சர்க்கிட் போர்டுன்னு சொல்லுவாங்க. அப்ப இதெல்லாம் வந்து மதர்போர்ட் அழைக்கிற பேர்கள். இந்த மதர்போர்ட்ல வந்து என்ன டாக்குமெண்ட் சொன்னா, இந்த கம்ப்யூட்டர்ல நாங்க பயன்படுத்தப்படுற டிவைசஸ், அது ஹார்ட் டிஸ்கா இருக்கலாம், யூஎஸ்பி போடுற பென்ட்ரைவா இருக்கலாம், அல்லது எது என்ன, அதாவது சிபியூ பயன்படுத்த, இது எல்லாத்தையும் வந்து நாங்க ஃபிக்ஸ் பண்ற ஒரு இடம் தான் இந்த மதர்போர்ட். இதான் மதர்போர்ட். இப்ப இந்த மதர்போர்ட்ல பாருங்க, இந்த அருகு இதெல்லாம் ஹார்ட்வேர், இந்த அருகு சிபியூ யூஸ் பண்ணிருக்காங்க, இந்த அருகு இதுலதான் ட்ரம் ஃபிக்ஸ் பண்றது. இப்படி ஒவ்வொன் டே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அதில் இடம் இருக்குது. அதாவது நீங்கள் என்ன டிவைசஸ் வேணுமென்றாலும் எல்லா டிவைசஸையும் இந்த போர்ட்டில் தான் நாம் கனெக்ட் பண்ணணும். அப்போ இவர் அதால் தான் இதை சொல்கிறது மதர் போர்ட். அப்போ நீங்கள் மதர் போர்ட்ன்று நீங்கள் டைப் பண்ணி பார்த்தா அது சம்மந்தமாக நோட்ஸில் நீங்கள் கம்ப்யூட்டர் நோட் தேடி எடுத்துக்கொள்ளுங்க. மதர் போர்ட் ரைட், இந்த மதர் போர்ட் ரைட், இது மதர் போர்ட். அதே மாதிரி அடுத்தது இருக்குது பவர் சப்ளை யூனிட். பவர் சப்ளை யூனிட் சொன்னக்குள்ள இப்போ நம்ம கம்ப்யூட்டருக்கு கரண்ட்டை கொடுப்போம், அப்போ இதில் தான் கனெக்ட் பண்ணுவோம். இந்த இருக்கிற இடத்துல கனெக்ட் பண்ணிட்டோம்னு சொன்னால் இது கம்ப்யூட்டர் பவர் சப்ளை. என்ன நடக்கு பண்ணா, இந்த கரண்ட்டை பிரித்து ஒவ்வொரு கேபிளு கூட ஆகும், மத போட்டுக்கு கரண்ட்டை கொடுக்கும், வேறு ஹார்ட் டிஸ்க்கு கரண்ட்டை கொடுக்கும், வேறு சிபியூ கரண்ட்டை கொடுக்கும், இதெல்லாம் வந்து இதில் கனெக்ட் பண்ணி கொடுக்கும். அப்போ இதை சொல்கிறது பவர் சப்ளை. அப்போ இதுவும் ஒரு ஹார்ட்வேர் டிவைஸ். அவ்வாறே சிடி ட்ரோம் டிரைவ். அப்போ சிடி ட்ரோம்னு சொல்லக்குள்ள இப்போ நாம கம்ப்யூட்டரில் சிடியை பார்க்க போகிறோம்னு சொன்னால் அதில் என்ன கேள்வி, எங்களுக்கு சிடி டிரைவ் தேவை. அப்போ இதை தான் சொல்கிறது சிடி டிரைவ். இந்த இருக்கு சிடி டிரைவ், இதை பட்டனை கிளிக் பண்ண வெளில உங்களுக்கு பண்ணணும் வெளில போகணும். அப்போ இதை, அப்போ இது சிடி, இது சிடி போடுற இது வந்து சிடி டிரைவ். அப்போ இதுவும் ஒரு ஹார்ட்வேர் டிவைஸ். இப்போ இது சிடின்றது ஒரு ஹார்ட்வேர் டிவைஸ், இதுவும் ஒரு ஹார்ட்வேர் டிவைஸ். அதே மாதிரி இந்த இருக்கு ஃபுளப்பி டிஸ்க் டிரைவ். நான் அப்போ சொன்னேன் நான் ஃபுளப்பி டிஸ்க், இந்த இருக்கு ஃபுளப்பி டிரைவ். அப்போ இதுவும் ஒரு ஹார்ட்வேர். அப்போ இதையும் கனெக்ட் பண்ணணும் நாம, இதையும் நம்ம கனெக்ட் பண்ணணும். என்னத்துக்காக, ஃபுளப்பி டிஸ்கை போடுறது தான். இப்போ நான் அப்போ சொன்னேன் நான் ஆரம்பத்தில் ஃபுளப்பி டிரைவ் இருந்தது, ஃபுளப்பி டிஸ்க் இருந்தது, அதுக்கு பிறகு அநேகமான கம்ப்யூட்டரில் சிடி டிரைவ் இருந்தது, ஏன் சிடி பாரு. ஆனால் இப்போ வர கம்ப்யூட்டரில் இந்த சிடி டிரைவும் பாடுறது குறைவு. என்னென்னது இப்போ சிடி பாவிக்கிறதும் குறைஞ்சிட்டாங்களாக்க, ஏன் இப்போ எல்லோரும் பாவிக்கிறது இந்த கார்டும் யூஎஸ்பி பென் டிரைவ் இதில் தான் இப்போ பாவிக்கிறாங்க. அப்போ அதால் இப்போ பாவிக்கிறதெல்லாம் கார்ட் ரீடர்ஸ் இருக்கு. அப்போ இந்த ஃபுளப்பி டிஸ்க், இந்த ஹார்ட் ரீடர், இதெல்லாம் வந்து என்ன இருக்க போகுது, கம்ப்யூட்டர் இந்த ஹார்ட்வேர் டிவைஸாக இருக்குது. அவ்வாறே இப்போ அடுத்ததும் பார்த்தோம்னு சொன்னால் இந்த மதர் போர்டில் வந்து இங்கே பாருங்க ஃபோர்ட் சென்டர் ஒன்று இருக்குது, கணினி துறைகள் ஃபோர்ட்ஸ். அதாவது கம்ப்யூட்டரில் மதர் போர்டில் சைட்டில் இருப்பாங்க. இதில் வந்து நாங்கள் சில அடிஷனலான டிவைசஸ்களை கனெக்ட் பண்ணிக்கொள்ளுவோம், அடிஷனலான டிவைசஸ்களை கனெக்ட் பண்ணிக்கொள்வோம். இப்போ பாருங்க நான் பெருசாக காட்டுறவங்களுக்கு இந்த இருக்கு டிவைசஸ்களை கனெக்ட் பண்ணிக்கொள்வோம். ரைட் பாருங்க, அதைத்தான் சொல்கிறது ஃபோர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுவும் உங்களுக்கு ஐடென்டி பண்ண தெரிஞ்சிருக்கணும் ஃபோர்ட்ஸ்ன்னு எப்படி என்பது. இப்போ பாருங்கள் கணனியையும் அதன் உறுப்புகளையுமோ அல்லது வேறு கணனிகளையோ தொடுக்க பயன்படும் இடைமுகங்கள் இன்டர்ஃபேஸ், இதைத்தான் சொல்வது துறை என்று சொல்லுவோம். ரைட், அப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்ப்யூட்டர்லாம் சொன்ன அந்த பாக்ஸ், அந்த சிபி, அந்த கேசிங்னு சொல்கிறோம், அந்த கேசிங்கை பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி அந்த எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ட்ஸ் இருக்குது. இந்த ஃபோர்ட்ஸ் எங்கே இருக்கு மேடம், இந்த மத போர்டெலாம் இருக்குது பாருங்கள், மத போர்டில் சைட்டில் இருக்கு. இந்த போர்ட்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னா இவ்வாறான இவ்வாறான இந்த இருங்க இன்னும் கொஞ்சம் பெருசாக்கலாமா பாக்குறேன் பாருங்க, இவ்வாறான வகையான போர்ட்ஸ்கள் இருக்கு, அல்லது இந்த வகை இருக்கலாம், இந்த வகை இருக்கு. இதெல்லாம் வந்து என்னதுக்கான ஒவ்வொரு வகையான உபகரணங்கள் தான் இதுல கனெக்ட் பண்ணலாம். அதாவது இதுல இதுக்கு ஏற்ற பின்ன கொண்டு இருப்பதானதுக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப ஆரம்பம் நோக்கியா போன், நோக்கியா போனை சார்ஜ் பண்றதுக்கு மெல்லிய பின், ப்ரோ சவுண்ட் தடிப்பான பின், அதே மாதிரி இப்போ இந்த மற்ற ஸ்மார்ட் ஃபோனுகளுக்கு தட்ட பின், அதில் பெரிய பின்னு இருக்குல்ல, அப்போ அந்தந்த கனெக்டர் தான் அந்தந்த ஃபோனுக்கு பயன்படுத்தும். அதே மாதிரி தான் இங்கே வந்து பார்த்தோம்னு சொன்னால் கம்ப்யூட்டர்லேயும் வந்து ஃபோர்ட்ஸ் இருக்குது, அதாவது துறை என்று சொல்கிறது. அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் டிவைசஸ்களை பார்க்கலாம், இது என்ன என்னென்ன துறை உங்களுக்கு ஐடென்டி பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதாவது இதில் என்ன போடலாம்னு தெரிஞ்சிருக்கணும். இந்த அருகே ஒன்று, இந்த ஒன்றை சொல்கிறது என்னென்று பார்த்தோம்னா பிஎஸ் டூ துறை என்று சொல்கிறது, பிஎஸ் ஸ்ட்ரோக் டூ, பிஎஸ் ஸ்ட்ரோக் டூ ஒன்றை சொல்கிறது பிஎஸ் பிஎஸ் டூ, பிஎஸ் டூ ஃபோர்ட்னு சொல்லுவோம், சொல்றது பிஎஸ் டூ ஃபோர்ட். இப்போ இந்த பிஎஸ் டூ ஃபோர்ட் என்னத்துக்கு இருக்குன்னு சொன்னால் இதில் வந்து
ஒன்றில் கீபோர்ட், அடுத்ததில் மவுஸ். ஒன்றில் கீபோர்ட், அடுத்தது மவுஸ். அதில் உங்களுக்கு லேசாக இருக்கும். இப்போ உங்களுடைய கீபோர்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் கீபோர்டில் வந்து ப்ளூ கலரில், இந்த பர்ப்பு கலரில் இருக்கும். அப்போ இதுவும் பர்ப்பு கலர், நீங்கள் பர்ப்பு கலரை பர்ப்பு கலரோட கனெக்ட் பண்ணிங்கன்னா சரி. அதே மாதிரி மவுஸ் எடுத்தீங்கன்னு சொன்னால் பிஎஸ் டூ மவுஸ்னு சொல்கிறது. பிஎஸ் டூ மவுஸ் எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த பின் பன் தொங்கலில் பச்சை கலரில் இருக்கும், அந்த பச்சை கலர் பின்ல கொடுத்துட்டீங்கன்னா பின் பண்ணிங்க. ஆனால் இப்போ அநேகமான இந்த இருக்கு பாருங்க, இதான அது பிஎஸ் டூ துறை. இப்போ பிஎஸ் டூ துறை என்ன சொல்லுங்க, என்ன சாவி பலகையையும் சுட்டியையும், அதாவது கீபோர்டையும் சுட்டியையும் பயன்படுத்தப்படுறதுக்கு வருது. இது ஆரம்பத்தில் வந்து, ஆனால் இப்போ வர எல்லாமே வந்து யூஎஸ்பியோட வருது, யூஎஸ்பி பின். அப்போ யூஎஸ்பி பின் என்ன சொல்லக்குள்ள உங்களுக்கு தெரியும் எல்லாம் இருக்கும், இந்த இருக்கு, இதில் கனெக்ட் பண்ணி கொள்ளலாம். அப்போ இதுகள் பிரச்சனை இல்லை, இந்த பின்னை கண்டா நீங்கள் இதுலேயும் பயன்படுத்தலாம். ஆனால் இப்படி வர மாட்டு சொன்னால், அதாவது உங்கள்கிட்ட பிஎஸ் டூ மவுஸ் அல்லது பிஎஸ் டூ கீபோர்ட் இருக்கு மட்டும் சொன்னால் இந்த இடத்துலாம் கனெக்ட் பண்ணணும். அதில் வந்து அந்த கலரை பார்த்து கனெக்ட் பண்ணிக்கிறேன் சரி. இங்கே பாருங்கள், ஊதா நிறம் உள்ள துறை சாவிப்பலை. அப்போ ஊதா கலர் இருக்கிற இது வந்து கீபோர்ட், அதே மாதிரி இந்த பச்சை வந்து மவுஸ். அப்போ உங்கள்கிட்ட ஒரு மவுஸை தந்துட்டாங்கன்னு சொன்னால், இந்த மவுஸை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியலாம், இந்த மவுஸில் தொங்கல் பின்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி இந்த பச்சை கலரும் இப்படி பின்னு இருக்க மாட்டாங்க, நீங்கள் சொல்லலாம் அது என்ன வகையான மவுஸ், பிஎஸ் டூ மவுஸ், பிஎஸ் டூ மவுஸ். அப்படி இல்லாமல் பென்ட்ரைவ் மாதிரி இருக்குமெண்ட்டு சொன்னால் அதை சொல்கிறது யூஎஸ்பி மவுஸ். அப்போ யூஎஸ்பி மவுஸாக இருக்குமெண்ட்டு சொன்னால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் கம்ப்யூட்டர் வளைச்சி வளைச்சி பார்த்துங்க எடுத்தெல்லாம் அந்த யூஎஸ்பி பின் இருக்கும், அதில் நீங்கள் அடிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் பிஎஸ் டூ மவுஸ் சொன்னால் இந்த கலரில் மட்டும்தான் அடிக்கணும் மவுஸ், வேறோட மவுஸ் அடிக்க இயலாது. அதே மாதிரி இன்னொரு வகையான இருக்குதா பாருங்க, இதை சொல்கிறது என்ன, சமாந்தர துறை பேரலல் போர்ட்ஸ்னு சொல்கிறது, பேரலல் போர்ட்ஸ். இப்போ இதுகள்லாம் வந்து இப்போ பயன்படுத்துகிற இல்லை, இப்போ ஆரம்ப காலத்தில் வந்த பிரிண்டர்கள் அப்படியானதுகளுக்கு தான் இந்த டிவைஸ் இருந்தது. ஆனால் இப்போ வந்து இது பாவிக்கிறதே இல்லை, இதை பற்றி இது தேவவும் இல்லை. ஆனால் இந்த ஃபோர்ட்ஸ் உங்களுடைய மக போர்டில் இருக்குன்னு பாருங்கள். ஏனென்று சொன்னால் இப்போ வாரில் வந்தாங்க அச்சுப்பொறி. அப்போ ஆரம்பத்தில் ஆரம்ப காலத்தில் வந்த பிரிண்டர்களை வந்து இதில் அங்கனை பண்ணணும், வெரி ஸ்லோவாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து அந்த பிரிண்டரும் வந்து யூஎஸ்பியில் அடிக்கக்கூடிய பிரிண்டர் தான் இப்போ வாரது. ஆகவே இந்த பின்னும் வந்து பாவிக்கிறது, இது சில இடத்துல பாவிக்கிறாங்க இப்போவும், ஆனால் இது இப்போ அதுவும் பாவனையில் இல்லை. இந்த அப்போ இதை சொல்கிறது பேரலல் போர்ட்ஸ், சமாந்தர மாதிரி இருக்குது பேரலல் போர்ட்ஸ். ஸோ அதே மாதிரி தான் இருக்குது எஸ்டிஎம்ஐ துறை, எஸ்டிஎம்ஐ. இதுவும் வந்து இப்போ முக்கியமாக எல்லாத்துலேயுமே இருக்குது. இப்போ வர நீங்கள் ஸ்மார்ட் டிவி என்று பாருங்க, எல்இடி டிவி எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் எல்லாம் இந்த எஸ்டிஎம்ஐ இருக்குது. இப்போ இது வந்து இப்போ முக்கியமாக எல்லாத்துலேயும் இருக்குது, இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இப்போ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் லேப்டாப்பில் காணப்படும், இதில் வந்து இந்த மானிட்டர்கள், மற்றது இது மானிட்டர், நம்மளோட மல்டிமீடியா ப்ரொஜெக்டர், அதே மாதிரி எக்ஸ்டர்னல் மானிட்டர், அது எல்லாம் வந்து இந்த எஸ்டிஎம்ஐயில் கனெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது, எஸ்டிஎம்ஐ துறையை. அதே மாதிரி இன்னொன்று இருக்குது, இங்கே பாருங்கள் ஆர்ஜே ஃபோர்ட்டி ஃபைவ்னு சொல்கிறது, ஆர்ஜே ஃபோர்ட்டி ஃபைவ் போர்ட், ஆர்ஜே ஃபோர்ட்டி ஃபைவ் போர்ட். அப்போ இது வந்து நம்ம கம்ப்யூட்டர், ரெண்டு கம்ப்யூட்டர் இணைக்க போகிறோம்னு சொன்னால் அதை நெட்ஒர்க் பண்ணணும். அப்போ நெட்ஒர்க்குரிய கேபிளை வந்து அடிக்கிற பின் தான் இது ஆர்ஜே ஃபோர்ட்டி ஃபைவ். இதை வந்து நீங்கள் பெரும்பாலும் கூட வீட்டில் கண்டுபிடிப்பீங்க, நீங்கள் டெலிஃபோன் வயர் இருக்கல, டெலிஃபோன் இந்த லேண்ட்லைன் ஃபோன், அந்த லேண்ட்லைன் ஃபோன் வயரில் தொங்கலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பின் இருக்கும், அது இதில் போடக்கூடிய இந்த ஷேப்பில் இருக்குது, அதை சொல்கிறது ஆர்ஜே ஃபோர்ட்டி ஃபைவ் ஃபோன். அந்த பின்னை சொல்கிறது ஆர்ஜே ஃபோர்ட்டி ஃபைவ் பின். அப்போ சில நேரம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தான் நாங்கள் வைஃபையில் பார்க்குறோம், ஆக ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு முதல் வீட்டில் இருக்க லேண்ட் ஃபோனை பயன்படுத்தி தான் டயலப் மோடம்ன்ட்டு சொல்கிறது. அப்போ அந்த பின்னை கழட்டி இங்கே அடிக்கும். அப்போ இதை சொல்கிறது ஆர்ஜே ஃபோர்ட்டி ஃபைவ். அதே மாதிரி இந்த இருக்கு பாருங்கள் ஆடியோ ஜாக் பின்னு சொல்கிறது, ஆடியோ ஜாக் பின், ஆடியோ போர்ட் இல்லை ஜாக் பின்னு சொல்கிறது, மூணு கலரில் இருக்குது, அந்தந்த கலரை பார்த்து போட்டிங்கன்னா சரி. அதாவது இந்த பிங்க் கலரில் வந்து மைக்ரோஃபோன் அடிப்போம், அதில் சொல்கிறேங்க இத்துறை நுணுக்கு பண்ணி ஒளிபெருக்கி தலைப்பண்ணி போன்ற செவிப்புள்ள இடங்களை தனித்துறையும் பயன்படும். இதில் நீல நிறத்தில் வந்து என்ன லைன் இன், அதாவது ஸ்பீக்கருக்குரிய லைன் இன். பச்சை வந்து ஸ்பீக்கருக்குரிய லைன் அவுட். ஊதா நிறம் மைக்ரோஃபோன். அப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், தெரியல ஈஸியாக மதிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி இது இப்போ வந்து இதுதான் இப்போ அநேகமாக பயன்பாட்டில் இருக்கிற துறை. இப்போ முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் இருந்திருக்காது, புறவு வந்த மிஷினில் ரெண்டு துறை இருக்கும், சில இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நாலு ஆறு நம்ம நிறைய இந்த ஃபோட்டோ வருவோம். ஏன்னு சொன்னால் இப்போ வர டிவைசஸ் அநேகமாக எல்லாமே இந்த இதுக்கு சப்போர்ட் பண்ணுமே தான் வருது. இதை சொல்கிறது அகில தொடர்பாட்டை துறை, யூஎஸ்பி, யூனிவர்சல் சீரியல் பஸ் போர்ட். இப்போ அகில தொடர் இதை விட்டு போட்டு நீங்கள் தமிழ்ல எழுது, இங்கிலீஷ் எழுதுங்க, யூஎஸ்பி போர்ட், யூனிவர்சல் சிறிய பஸ். இதுதான் இப்போ வர அநேகமான சாதனங்கள் எல்லாமே இந்த ஜிஎஸ்பிலையும் எஸ்டிஎம்ஐயில் தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ அதே மாதிரி இன்னொரு போர்ட் இருக்கு விஜிஏ போர்ட். அப்போ இப்படி மூன்று லைன்ல இருக்கு விஜிஏ போர்ட். ஸோ இப்படி இது இருக்கும்.
right? VGA port. But VGA port and the current so now computer level and the monitor connect for the girl. If you have a monitor, monitor, computer, desktop computer, monitor, 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 multimedia project, multimedia project, VGA port. அடுத்து இன்னொன்று இருக்கு சீரியல் போர்ட். சீரியல் போர்ட்னு சொல்றோம்ல ஆக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த மோடம்கள் கனெக்ட் பண்றதுக்கு பயன்படுத்தப்பட்டது சீரியல் போர்ட். அப்ப இதுல வித்தியாசம் பாருங்க சீரியல் போர்ட்டுக்கும் இன்னொரு பார்த்தாங்க parallel port. அப்ப இந்த parallel portம் கிட்டத்தட்ட சீரியல் போர்ட் மாதிரி தான் parallel port நீளமா இருக்கு. இது வந்து என்னதுக்கு printer கனெக்ட் பண்ண வந்தது. ஆனா இப்ப வந்து USB அதே மாதிரி தான் இங்க பாருங்க இந்த இருக்கு கொஞ்ச நாளைக்கு முதல் மோடம்களை கனெக்ட் பண்றதுக்கு இந்த சீரியல் போர்ட்லாம் வரும் சீரியல் போர்ட்ல 1 2 3 4 5 4 5 4 9 போர்ட் இது சீரியல் ஆனா இங்க நிறைய இருக்கு parallel போர்ட்ல நிறைய இருக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 அப்படி இருக்கு இப்போ இதை சொல்றது ஆனா இப்போவும் பாரு மோடம்கள் இந்த USB ல வருது ஆகவே தான் சொன்னாங்க இந்த GSP வந்து இப்ப நிறைய கம்ப்யூட்டர்ல வந்துங்கடா இந்த USB போர்ட் நிறைய இருக்கு ஆக ஆரம்பத்துல 1 2 இருந்து இப்ப 4 8 என்ற இருக்கு USB okay right so இத பாருங்க இது சம்பந்தமான விளக்கங்கள் சீரியல் போர்ட் PS2 VGA சரி PS2 அப்ப இதான் மானிட்டர்ல இருக்கு இதான் கூட கீபோர்ட்ல இருக்கு அப்ப இது கீபோர்டா இருக்க போகுது இது மவுஸா இருக்கு இனி parallel போர்ட்னு சொல்லக்ல இந்த இருக்கு இந்த பின்ன இதோட கனெக்ட் பண்ண சரி பாருங்க இதல கனெக்ட் பண்ண முடியுமா தான் இந்த இருக்கு அப்ப இது வந்து ஆரம்ப காலத்து வந்து பிரிண்டர் ஐ மீன் இந்த இருக்கு சீரியல் போர்ட் அப்ப இதல கனெக்ட் பண்ண முடியுமா இந்த இருக்கு அப்ப இது வந்து என்ன இருக்க போகுது ஆரம்ப மோடம் சரி மாதிரி விஜிஏ போர்ட் அப்ப இது வந்து மோனிட்டர் கம்ப்யூட்டர் இருந்தாங்க மத போர்டில் பின்னுக்கு இருக்கும் இது பாருங்க நீங்க அந்த கேபிள் பார்த்தீங்கன்னு சொன்னா மோனிட்டர்ல இருந்து வர கேபிள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் சரி அதோட கனெக்ட் பண்ணீங்கன்னா சரி விஜிஏ போர்ட் இனி எச்டிஎம்ஐ போர்ட் இனி யூஎஸ்பி போர்ட்